புதன்கிழமை நான்வெஜ் தான். எந்த விரதனாலும் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் புதன்கிழமை மோஸ்ட்லி முட்டையாவது செஞ்சிடுவோங்க. இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில், சங்கரா மீன் வாங்கி இதை நேரத்தையே வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க. மஞ்சத்தூள் போட்டு வச்சிட்டேன், கொஞ்சம் ஃப்ரீசரில் வைக்கவே கொஞ்சம் ஐஸ் கட்டி அதனால தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது வந்து கானாங்கத்த மீன், கானாங்கத்த மீன் வந்து இதையுமே நல்லா மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. இனிமேல் நம்ம சமைக்க வேண்டிய வேலை தான். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு அரைச்சி வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. எல்லாமே இதே சைஸ் தான், ஒரே சைஸுக்கு தான் எடுத்துருக்கேன். ஒரு 15-லேருந்து ஒரு 20 கூட இருக்கும், அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துருக்குங்க. அதையும் 4 கட் பண்ணிக்கலாம், சுமார் ரஃப்பாக 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டு புளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மீன் குழம்புக்கு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுவுமே தோசைக்கல் மீன் வருகிறது நல்லாவே காஞ்சிருக்கு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறுத்துன்னா சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் மிளகு பொருங்க, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 1/2 சைஸ் பூண்டு, ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறுற அளவு நல்லா வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறல நம்ம அரைச்ச அரைச்சி வச்சிருந்த இல்லையா தக்காளி வெங்காயம்லாம் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டுங்க. புளி வந்து நான் கொஞ்சம் மிச்சமாக தான் கரைச்சேன், நான் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக புளி சேர்த்துக்குவேன். நீங்கள் மாங்காய் போட்டு வைக்கிறதுனால இந்த குழம்புக்கு மாங்காய் போடணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே அரைச்சி வைக்கிற குழம்பு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் மாங்காய் இருந்ததால் கொஞ்சமாக மாங்காய் போட்டு வைக்கிறேன். அதனால தான் வந்து நான் புளி கொஞ்சம் திட்டமாக சேர்த்துனேங்க. மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். டெய்லியும் மழை வர மாதிரி இருந்து ஆனால் மழையே வர மாட்டேங்குது. ஒரே ஒன்றும் அந்த வெயிலோட தாக்கம் எப்படின்னே தான் இருக்குது. நல்லா ஒரு 2 நாளைக்கு நல்லா மழை பெய்யுதுன்னா எந்த ஊர்லேயும் நிறையா வந்து மழைலாம் பெய்யுது. நம்ம ஊரில் பெய்யுதுன்னா பரவாயில்ல, காந்திச்சேரி பக்கம் மழையே வர மாட்டேங்குது. தூத்துக்குடியெல்லாம் நல்லா செம்ம மழை பெய்யுது. மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லாவே குழம்பு கொடுத்துட்டு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம்.
இந்த மீன் வந்து இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது நம்ம மத்தி மீனில் வச்சா கூட குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் இந்த மசாலா நீங்கள் அரைச்சி வச்ச மாதிரி வச்சு பாருங்கள், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடி விட்டுடலாம். மீன் போட்டு குழம்பு நல்லாவே கொதிக்கிறது, கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கருவே இது மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை தூவிடலாம், வாசனை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் போட்டு குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு, நல்லா திக்காக கொதிச்சிருக்குங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வந்து லஞ்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம் நல்லா அரைச்சி வச்ச மீன் குழம்பு கம்ம கம்ம நல்லா வாசனையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் நல்லா சூடான தக்காளி ரசம், கானாங்கத்த மீனும் வறுவல் வறுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் முட்டை வச்சு வச்சுருக்கிறேன், கடலை கானாங்கத்த மீனும் வறுவல் வறுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் முட்டை வச்சு வச்சுருக்கிறேன், கடலை பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லிங்க. நம்ம வீட்டில் மீன் குழம்புனா இட்லி தான். நல்லா சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.